தம்பி, உன் பேர் என்ன? உங்க அம்மா கொடுத்ததா பொய் சொல்லி அந்த அம்மா செக்யூரிட்டி கொடுத்து அதை வாங்கி நீங்க குடிச்சீங்களா? குடிச்ச உடனே என்னாச்சு? என்ன செய்ய உங்களுக்கு? அப்புறம் இப்ப உடம்பு எப்படி இருக்குப்பா? வயித்தால வாந்தி, வயிற்று வலிக்குதா? மயக்கமா இருக்கா? மயக்கமா இருக்கா? இன்னும் மயக்கம் தெரியல. ஒரே இதாக இருக்கு. சுதார் போடல. வாந்தி எடுத்துருக்கீங்க, சாப்பிடாம இருக்கீங்க, மயக்கமா இருக்கு. ஸ்கூல்ல இருந்து அவங்க வந்தாங்களா? ஹெட் மாஸ்டர், மிஸ் எல்லாம் வந்தாங்களா? இங்க வந்தாங்களா? எல்லாம் சீவெல்லாம் வந்தாங்களா? என்ன கேட்டாங்களா? சொன்னீங்களா நடந்ததா? சரி சரி சரி. இந்த பையன் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துருக்கிறான். ரொம்ப மனசுக்கு வேதனையான செய்தியாக இருக்குது. நெஞ்சை உழுக்கிற இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக சில நிமிடங்களில் வந்து நம்ம வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். காரைக்காலில் 8வது வகுப்பு படிக்கக்கூடிய பாலமணிகண்டனுங்கிற ஒரு மாணவனுக்கு, அதே அவனோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அருள்மேரிங்கிற ஒரு மாணவியுடைய தாயார் விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு சந்தேக அடிப்படையில் பேசப்பட்டு வருது. இது உண்மையாக இருக்குமானா? இது ரொம்ப எல்லாருக்குமே நெஞ்சு பதபதைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. காரணம் வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு எந்த அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி பெற்றோர்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில மாணவ மாணவிகள் தற்கொலை முடிவுக்கெல்லாம் போகிறாங்கங்கிற வருத்தமும் வேதனையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வித்தியாசமான இந்த ஒரு செய்தி எல்லாரையும் மன கவலைக்கு ஆளாக்கி இருக்குது. ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்த பால மணிகண்டனும் அந்த அருள்மேரி ரெண்டு பேரும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறவங்க. அதில் இந்த பால மணிகண்டன் வந்து டாப் நம்பர் 1 இருந்திருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல தான் அந்த அருள்மேரி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதில் வந்து ரேங்க் போட்டி இருந்திருக்குது. இந்த ரேங்க் போட்டி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களோட பெற்றோர் வந்து அந்த பிள்ளைய நல்லா படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தி முன்னேற வச்சுருந்தா நம்ம பாராட்டலாம். ஆனால் தன்னுடைய பிள்ளை வந்து முதல் ரேங்க்கு வர முடியலையே, அதுக்கு இந்த பாலமணிகண்டன் வந்து ஒரு தடையாக இருக்கிறானேங்கிற ஒரு நோக்கத்தோடு அவனை தீர்த்து கட்டுறதுக்கு உண்மையிலே முயற்சி செய்திருந்தா இதை விட கொடுமையான கொடூரமான உச்சபட்ச குற்றம் உலகத்தில் வேறு எதுவுமே இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பதிவு செஞ்சுட்டு இப்போ செய்திக்குள்ளே போகிறோம். எதுவும் விசாரணை முடிவில் தான் தெளிவாக தெரிய வரும். ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து இந்த பாலமணிகண்டனை வந்து நிச்சயமாக வந்து இந்த மாணவியுடைய தாயார் தான் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வலைதளங்களில் பரவிக்கிட்டு வருது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாலமணிகண்டன் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் அந்த செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டை வந்து செக்யூரிட்டிகிட்ட அதே பாலமணிகண்டன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அருள்மேரியுடைய தாயார் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்னிங் மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாட்டிலை கொடுக்குறப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மணிகண்டன் தாயார் இதை வந்து மணிகண்டன்ட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, அதை கொண்டாந்து மணிகண்டன்ட்ட கொடுத்து இந்தாப்போ அவங்க அம்மா கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம அம்மா வந்து நமக்கு பிரியப்பட்டு கூல்ட்ரிங்க் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை அவர் சாப்பிட்றாரு. யார்? இந்த பாலமணிகண்டன். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பள்ளிக்கூடம் விடுறாங்க, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறப்ப இவருக்கு ஒரு வகையான மயக்கம் ஏற்பட்டுருது, ஒரு குமட்டல் ஏற்படுது. வீட்டுக்கு போனால் வாந்தி எடுக்கிறாரு, வயிற்று வலி மயக்கம் ஏற்படுது. உடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக அந்த பிள்ளையை கொண்டு வந்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ வாந்தி மயக்கம் இது பேதி இது மாதிரி கோளாறுகள் ஏற்பட்டோன்னே அவனுக்கு வந்து ஒரு மோசமான உடல்நிலை ஏற்படுறப்ப, ஏப்பா என்ன சாப்பிட்ட அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த பையன் சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்ட ஒரு கூல்ட்ரிங்கை கொடுத்தேன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, நாலாம் கொடுத்து விடலையே அப்படின்னு.
அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப இன்னார் இந்த அம்மா தான் வந்து இப்படி சொல்லி கொடுத்தாங்கங்கிறப்ப இது வந்து சந்தேகமான விசாரணையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த அருள்மேரியுடைய தாய் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் முதல் ரேங்கு வர வர்றதுக்கு தடையாக இந்த பையன் இருக்கிறான், இவனை வந்து நம்ம வந்து கொன்னுருவோனோ அல்லது பலகீனப்படுத்திடுவோமோன்னு நினச்சி அந்த கூல்ட்ரிங்கில் ஏதாச்சும் விஷத்தை கலந்து கொடுத்துருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தில் விசாரணை நடைபெற்று வருது. அந்த மாணவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறப்ப காவல்துறையினர்களை போய் விசாரிக்கிறாங்க, பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் போய் விசாரிக்கிறாங்க, ஊடகத்துறையிலையும் போய் விசாரிக்கிறப்ப அந்த பையன் அழகாக இந்த இப்போ நம்ம சொன்ன செய்திகளை தான் சொல்கிறான். அதை கேட்குறப்பவே நம்மளுக்கெல்லாம் வந்து மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு யதார்த்தமாக அந்த பையன்கிட்ட பயக்கூடிய அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு. அவனுடைய பெற்றோர்கள் தாயும் தகப்பனும் பக்கத்தில் நின்று அவனுடைய சிகிச்சைக்கு வந்து ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை முத்திக்கிட்டு இருக்கிறப்ப அவனை எப்படியாக்கி காப்பாற்றுறதுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் முயற்சி செய்கிறாங்க. ரெண்டு நாளாக அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. ரெண்டு நாள் பட்டினி வாந்தி மயக்கம் இதோடைய உச்சகட்டமாகி அந்த மாணவன் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டானுங்கிற செய்தி தான் இன்றைக்கி வந்து எல்லாரையும் உலுக்கி எடுத்துருக்குது. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு தகவல் அது வந்து உண்மையாக பொருளியாங்கிறது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். காரணம், எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிச்சிடக்கூடாது, எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. உண்மையிலேயே அந்த அருள்மேரியுடைய தாயார் அந்த பையனை வந்து கொல்லணும்னு இது மாதிரி செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் யதார்த்தமாக வேறு ஏதாவது தவறு நடந்திருந்தா அதை விசாரித்து மக்களுக்கு செய்தி தெரியப்படுத்தணுங்கிறதுல எல்லாருமே வந்து மிக ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த தாய் வந்து ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி அந்த பையனுக்கும் கொடுப்போம், அது நம்ம கொடுத்தா குடிக்க மாட்டான், அதனால் அவங்க அம்மா கொடுத்தோன்னு சொல்லி கொடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஒருவேளை வந்து கெட்டுப்போன உணவாக இருந்து அவனுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரி கூட கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப உண்மை நிலவரம் வரும். எப்படியோ ஒரு உயிர் போனது யாருக்குமே தாங்க முடியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பாடம் என்னவாக இருக்குன்னா, நம்ம குழந்தைகளை இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறப்ப கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய, ஏற்கனவே நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டோம் ரயிலில் மயக்க பிஸ்கட்டு கொடுத்து கொள்ளை நடந்த சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டு இப்போ யாருமே ரயிலில் போனால் பக்கத்தில் யாராவது ஒரு பிஸ்கட்டை காமிச்சா ஐயா சாமி வேணாப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுல. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து சக தோழர் தோழிகள்கிட்ட வந்து எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து ஒரு அரசு அல்லது அந்த பள்ளி நிர்வாகம் வந்து கட்டாயமாக போடணும். அதே போல் இந்த மாணவ மாணவிகளுக்கு யாராவது ஒரு புதிய நபர்களோ இல்லை புதிய முகங்களோ நேரடியான தாய் தந்தர் தொடர்பு இல்லாமல் எந்த வித உணவு வந்தாலும் அதை அவங்க ஏற்றுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு அவங்களுடைய எச்சரிக்கையை அவங்க மனசில் பதிய வைக்கணுங்கிற ஒரு நல்ல கருத்தை நம்ம சொல்கிறோம். அந்த இறந்த மாணவனுடைய அந்த குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நம்ம பிள்ளைங்க இது மாதிரி ஆளாயிராகாமல் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு பெற்றோருக்கு கடமை இருக்குங்கிறதுனால இந்த செய்தியை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.